உங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் பயன்படுத்துறீங்களா அப்போ இந்த தொகுப்பு உங்களுக்காக தான் இன்றைய நவீன உலகத்துல அனைவரோட வீட்லயும் ஃப்ரிட்ஜ் வந்துடுச்சு சின்ன சின்ன கிராமங்கள்ல கூட மக்கள் ஃப்ரிட்ஜ் பயன்படுத்த துவங்கிட்டாங்க ஆனா ஃப்ரிட்ஜ்ல என்னென்ன பொருட்களை வைக்கலாம்ன்ற விழிப்புணர்வு மக்கள் கிட்ட குறைவாதான் இருக்கு அப்படி ஃப்ரிட்ஜ்ல எந்த மாதிரியான பொருட்களை வச்சு பயன்படுத்தலாம்ன்றத பத்தி இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இறைச்சி அதிக குளிரான சூழல்ல மிக அதிகமான நேரம் எந்த உணவு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தாலும் உணவு அதோட தன்மையை இழந்துவிடும் குறிப்பா இறைச்சி வகைகள் சமைக்கப்படாத இறைச்சி துண்டுகளை ஓரிரு நாட்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கலாம் சமைத்த இறைச்சியை மூன்று நாட்கள் வர ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கலாம் அதற்கு மேல வச்சிருந்தா உணவோட இயல்பான தன்மை போயிடும் வெளியே எடுக்கிறப்போ கரியின் மேற்பரப்பு கடினமா மாறி இருக்கும் அதை சூடுபடுத்தியதுக்கு அப்புறமா உபயோகப்படுத்தலாம் இறைச்சியில பாக்டீரியா வளர்வது அதிகமா இருக்குன்றதால தனித்தனி அறைகள் கொண்ட ஃப்ரிட்ஜை இறைச்சி வைக்க பயன்படுத்திக்கலாம் அடுத்ததா ஜூஸ் ஜூஸ் கெடாமல் இருக்கணும்னா அதற்கு கண்டிப்பா ஃப்ரிட்ஜ் தேவை ஜூஸை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறப்போ பிளாஸ்டிக் பையில சுத்தி காத்தே புகாத மாதிரி சில பேர் அடைச்சி வைப்பாங்க அதை விட கண்டெய்னர் சின்ன சின்ன பெட்டிகளில் லேசான காற்றோட்டம் இருக்கிறது மாதிரி வச்சா அதன் ஆயுட்காலம் அதிகரிக்கும் பொதுவா பால் வாங்கிய சில மணி நேரங்களில் உபயோகிக்கிறது நல்லது அதிகபட்சமா ஒரு நாள் வரை பாதுகாத்து வைக்கலாம் அதற்கு மேல வைத்திருந்து பயன்படுத்த நினைக்கிறவங்க ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் ஆனாலும் ஓரிரு தினங்களுக்குள்ள பயன்படுத்திடுறது நல்லது உலர் திராட்சை பேரிச்சம்பழம் அத்திப்பழம் பாதாம் போன்ற பழங்களோட ஆயிர்காலம் மாத கணக்கில் இருக்கும் இவற்றை எந்த சூழல்ல சேமித்து வைத்தாலும் குறிப்பிட்ட காலம் வர கேடாம அப்படியே இருக்கும் அதை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்க விரும்புறவங்க ஃப்ரிட்ஜில் வச்சு பாதுகாக்கலாம் அடுத்ததா தயிர் இது உரைகிறதுக்கு இரண்டு மணி நேரத்துக்கு மேலே எடுத்துக்கும் உரையும் வர தயிரை வெளியில வச்சிருக்கிறது தான் நல்லது உறைந்ததும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் எவ்வளவு விரைவா பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு தயிர் நல்லது இது தவிர கொத்தமல்லி கருவேப்பிலை இரண்டையும் சுத்தப்படுத்தி காகிதத்துல சுத்தி சிறிது மஞ்சள் வைத்து கட்டிடணும் அப்படியே ஃபிரிட்ஜில் வச்சா ஒரு வாரத்துக்கு மேல கேடாம இருக்குமா கருவேப்பிள்ளை கொத்தமல்லியை போலதான் கீரைகளும் பல வீடுகளில் ஒரு கட்டு கீரையை அப்படியே பயன்படுத்துறதுக்கு பதிலாக பாதி பாதியா பயன்படுத்துவாங்க சில நாட்கள் கழித்து கீரையை சமைத்தா பாக்டீரியா பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதை தடுக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் உதவும் மிதமான கீரைகளை சுத்தப்படுத்தி ஒரு காகிதத்தில் சுத்தி அதுல மஞ்சள் ஒன்றை போட்டு வைத்தா கீரை எப்பொழுதுமே ஃப்ரெஷ் ஆயிருக்கும் கீரைய இரண்டு நாட்களுக்குள்ள பயன்படுத்துறது நல்லது அடுத்ததா கேரட் இதை அறையோட வெப்பநிலையில வெளியில வச்சிருந்தா சில தினங்கள்ல கெட்டுப்போக வாய்ப்பு இருக்கு ஆனா ஃப்ரிட்ஜில் வச்சா சீக்கிரம் கெடாம பாதுகாக்கலாம் கேரட்டை முதல் ஓரிரு நாட்களுக்கு காற்றோட்டமா வெளியில வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எலுமிச்சை ஆரஞ்சு போன்ற சிட்ரஸ் பழங்களை குளிர்ந்த இரண்டு இடத்துல வச்சிருந்தா அதை காலம் அதிகரிக்கும்னு சொல்றாங்க எலுமிச்சை திராட்சை ஆரஞ்சு போன்ற அனைத்தையுமே அப்படி வச்சுக்கலாம் எலுமிச்சையை இருக்க கட்டாம லேசான காற்றோட்டத்துல ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அதே போல சமைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னாடி அதை வெளியில எடுத்து வைக்கிறது ரொம்பவே அவசியம் அடுத்ததா மருந்து மாத்திரைகள் ஒவ்வொரு மாத்திரையிலையும் சிறப்புலையும் எந்த வெப்பநிலையில அதை வைக்கணும்னு குறிப்பிடப்பட்டிருக்கும் இன்சுலின் போன்ற மருந்துகளை குளிர்ச்சியான நிலையில தான் வச்சிருக்கணும் அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கும் மருந்து மாத்திரைகளை மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி